ஆத்மவுளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆடி பூரத்துக்கு அம்மனுக்கு சாற்றக்கூடிய வளையல் மாலையை எப்படி சிம்பிளாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வளையல் மாலை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 6 டஜன் வளையல் வாங்கி வச்சுருக்கேன். வெவ்வேறு கலராக பார்த்து வாங்கி வச்சுருக்கேன். எப்போது வந்து வளையல் மாலை செய்யும்போது வெள்ளை கலரும் கருப்பு கலர் தவிர வேறு எந்த கலர் வேணால் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கலந்து கலந்து நம்ம வளையல் மாலை ரெடி பண்ணலாம். எல்லா வளையலையும் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வளையல் மாலை கோர்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஒத்தப்படையில் நம்ம எண்ணிக்கிட்டே கோர்க்கணும். கோர்க்கும்போது ஒரு சில வளையல்கள் வந்து நம்ம வந்து முடித்து போடும்போது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் நம்ம கோர்க்கும்போதே எண்ணிக்கிட்டே கோர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா 6 டஜன் வளையல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒத்தப்படையில் எல்லாத்தையும் கலந்து ஒரு 51 வளையல் அளவுக்கு நான் கோர்த்து மாலை ரெடி பண்ண போகிறேன். இப்போ இந்த மாலை ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து உள்ளன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து வீட்டில் இருக்க அம்மனுக்கு சாட்டுறதுக்கு தான் நான் மாலை ரெடி பண்ணுறேன், அதனால் நான் வந்து உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பூ கட்டுற நூல்லே கொஞ்சம் மொத்தமான த்ரெட் இருக்கும்ல, நீங்கள் அதில் கூட கோர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ இந்த நூலை வந்து நம்ம ரெட்டையாக எடுத்துக்கலாம். கடையிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளையல் மாலைக்குன்னு இப்போ நூல் கண்டு கூட விற்கிறாங்க கலர்ஃபுல்லாக, நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். இப்படி நான் ரெட்டையாக உள்ளன் நூலை எடுத்துக்கிட்டேன். இப்போ மாலையை கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா, ரெண்டு பக்கமும் கொஞ்சம் இடம் விட்டு முடிச்சு போட்டுக்கலாம். கடைசியாக மாலையை வந்து நம்ம முடிச்சு போடுவோம்ல அம்மன் கழுத்தில், அதுக்காக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் விட்டுறலாம். விட்டுட்டு இப்படி முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வளையல் கோர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்படி நூல் மேலே வளையலை வச்சுட்டு இப்படி உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வளையல் வந்து அகந்து வந்துடக்கூடாதுங்கிறதுனால நல்லா முடிச்சு போட்டுக்கணும். இப்படி நல்லா முடிச்சு போட்டு வச்சு பாருங்கள். ஒரு ரெட்டை முடிச்சா போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் எடுத்தேன்ல, அடுத்தது ரெட் எடுக்கிறேன். இப்படி அந்த நூல் மேலேயே வச்சு, அதுக்கப்புறம் இந்த நூலை உள்ளேருந்து இப்படி எடுத்தோம்னா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு வளையலுக்கும் நடுவில் இந்த த்ரெட்டை விட்டு இதை இப்படி வெளியில் எடுத்துருங்க. இந்த வழியை எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. எடுத்துட்டு இதை இப்படி இழுத்து விட்டு எல்லாம் முடிச்சிலும் ஒன்றா வர மாதிரி ஒவ்வொரு தடையும் இப்படி கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வயலட் கலர் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி நூல் மேலேயே வச்சு இதை உள்ளேருந்து இப்படி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த ரெண்டு வளையலுக்கு நடுவில் இப்படி விட்டு த்ரெட்டை உள்ளேருந்து இதை இப்படி எடுத்துடணும். அவ்வளோதான். ஒவ்வொரு தடவையும் நம்ம முடிச்சு போட தேவையில்லை. இப்படி எல்லா முடிச்சலையும் ஒன்று பண்ணிக்கலாம். வளையல் கலர் வந்து இப்படி கலந்து கலந்து நம்ம மாலை கோத்தோம்னா அழகாக இருக்கும். அது நம்ம விருப்பம்தான். இப்படி உள்ளே விட்டு எடுத்துட்டு இப்படி ரெண்டு வளையலுக்கும் நடுவில் அதே த்ரெட்டை விட்டு இந்த வழியாக எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி எல்லா நூலை இப்படி இழுத்து அந்த முடிச்சல் எல்லாத்தையும் இப்படி ஒன்றுபடுத்திக்கணும். இப்படி மேலே வச்சு இப்படி நம்ம கையாலேயே நம்ம மாலை செஞ்சு போட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். இப்படி மேலே வச்சு
இப்படி ஒன்று சேர்த்திடலாம். அந்த முடிச்சலை எல்லாம் இப்படி பக்கத்தில் வச்சு இப்படி சேர்த்திடலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம கோத்துக்கிட்டே வரலாம். எத்தனை வளையல் வேணால் நம்ம கோத்துக்கலாம். நம்ம ஒத்தப்படையில் கடைசியாக முடிக்கணும். நமக்கு மாலை எந்தளவு வேணுமோ அந்தளவு கோத்தா போதும். நம்ம பெரிய அம்மன் சிலைக்கு போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளையல் வாங்கிக்கிங்க. இது வந்து நம்ம வேண்டிக்கிட்டு செய்கிறது தான். இதே மாதிரி நம்ம கோத்துக்கிட்டே வரணும். அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த முடிச்சலெல்லாம் அப்படி ஒன்று படுத்துனோம்னா திரும்பவும் பச்சையிலேருந்து ஆரம்பித்து அதே மாதிரி கோத்துக்கிட்டு வரலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி வளையல் மாலை வந்து இப்படி பெருசாக நோட்டு நம்ம கையில் வச்சுருக்க முடியாது. அதனால் இப்படி கீழே வச்சே கோத்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம இப்படி வச்சு உள்ள த்ரெட்டை எடுத்து விட்டு இப்படி உள்ளே விட்டு எடுத்து அப்படியே கோத்துக்கிட்டு வரலாம். நான் வந்து கரெக்டாக 51 வளையல் எடுத்து வச்சுட்டு மித்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம வந்து கண்ணாடி வளையலில் வந்து அம்பிகைக்காக செய்கிறோம். அப்படி செய்யும்போது தவறி 1-2 உடஞ்சால் கூட நம்ம அதனால் கவலைப்படக்கூடாது. அதனாலலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆனால் நம்ம பொறுமையாக கோத்தோம்னா ஒன்று கூட உடஞ்சி போகாமல் கோக்கலாம். நான் இது வரைக்கும் ஒன்று கூட உடைக்கலை. பொறுமையாக நம்ம செய்கிறனால அது உடையாமையே நம்ம மாலையாக கோத்து எடுக்கலாம். கோத்து முடிச்சோட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மாலை பார்க்குறதுக்கு. நான் வந்து ஜிகுனா வளையல் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து சாதாரண வளையல் கூட வாங்கிக்கலாம். நம்ம எந்த மாதிரி வளையல் வாங்கி செஞ்சாலும் மனதார அம்பிகைக்கு வேண்டிக்கிட்டு செஞ்சோம்னா அம்மா அதை ஏற்றுக்குவாங்க. அவ்வளோதான், நான் 51 வளையலும் கோத்துட்டேன். கடைசியாக நம்ம கடைசி வளையலை இப்படி கோத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வளையலுக்கு முடிச்சு போட்டோம்ல அதே மாதிரி முடிச்சு போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கடைசி வளையல் கோர்க்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி அந்த முடிச்சல் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி கொஞ்சம் இடம் விட்டுக்குங்க. விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வளையலுக்கு போட்ட மாதிரி அதுக்கு கொஞ்சம் முடிச்சல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து மாலை நல்லா நிற்கும். உள்ளே விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி உள்ளே விட்டு எடுத்து ஒரு இறுக்கு முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அந்த கடைசி இதுக்கு வந்தவிட்டு மட்டும் அப்படி இறுக்கு முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக அப்படி டைட் வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம மாலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீதமுள்ள வளையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நான் கரெக்டாக 51 கணக்கு வச்சு மாலை கோத்துருக்கேன். பாருங்கள், சூப்பராக வளையல் மாலை வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். க்ரீன் கலர் கிளாத்தில் வந்து நல்லா தெரியலன்னு நான் ஒயிட் கலர் கிளாத் மாற்றி போட்டிருக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், சரசரமாக. நான் வந்து 51 வளையல்கள் தான் கோத்தேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 71, 91 அந்த மாதிரி ஒத்தப்படையில் எந்த அளவு வேணால் வளையல் கோத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சாமி சிலைனா சின்னதாகவே கோத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் இப்படி நூல் விட்டுருக்கோம்ல, இதை வந்து இப்படி அம்மன் கழுத்தில் வச்சு இங்கே வந்து முடிச்சல் போட்டு நம்ம அம்மன் கழுத்தில் போட்டுடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சுலபமான முறையில் வளையல் மாலை செஞ்சு அம்மனுக்கு கோயில்லையோ வீட்லேயோ வருகிற ஆடிப்புறத்துக்கு சாட்டுங்க. மாதத்தில் 1 வெள்ளி செவ்வாயாவது வீட்டிலையே இப்படி வளையல் மாலை கோர்த்து வீட்டில் இருக்க அம்மனுக்கு சாற்றி வேண்டிக்குங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பானது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த பதிவை நீங்கள் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து அவங்களும் பயன்பெற மாதிரி செய்யுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.